bro. Hi bro. Hi bro, hello. I'm Vijay, my name. Okay, thank you. I'm going to go to the ஊர் கொஞ்சம் Okay. Actually, வந்து இப்ப நான் லாட்ஜ்ல தான் தங்கி இருக்கேன். ஓகே. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அவரோ ஃபோன் தூக்கி உள்ள இறங்கி. ஏன்? சரி ப்ரோ, நான் ஒரு ஹெல்ப் கேட்குறேன், அதை நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. இல்லை, அதுக்கு ஃபோனுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் கோல்டு செயின் பண்ணுறோம், அடகு வச்சு கொடுத்தா போகும் ப்ரோ. மற்றபடி எது வேணும்? உங்களுக்கு என்ன எப்படின்னு தெரியும். எங்கள் வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு. யார் இருக்கு உங்கள் வீட்டில்? அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்காங்க. பேசுவாங்களா அவங்க ஃபோனில்? பேசுவாங்களா? நான் வேணா ஃபோன் நான் வேணா ஒரு ஃபோன் பண்ணி வேணா தரேன். நான் வச்சு கொடுக்குறேன். ஓகே ஓகே ப்ரோ. பட் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடும் ப்ரோ. இல்லை ப்ரோ, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ. ப்ரூஃப் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு 100% கேரண்டி ப்ரோ. போதுமா ப்ரோ, இதை நம்புங்க ப்ரோ. மனுஷன் மனுஷன் நம்பலாம் என்ன ப்ரோ? சரி ஓகே ப்ரோ, தாங்க வச்சு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுக்கு தானே இது ப்ரோ? ப்ரோ ப்ரோ, சீக்கிரம் சீக்கிரம் பையன் சீக்கிரம் பையன் பையன் பையில் எதையும் எடுத்து ஒழிச்சு வச்சு. என்னது சார்? நீங்கள் போலீஸு சார்? சார் சொல்லுங்கள் சார். இல்லை, ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமிஷனர் வீடு இருக்குது இங்கே. இல்லை, ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசு பேசிட்டு இருக்கீங்க, என்ன மேட்ரு? இல்லை சார், இவர் வந்து நான் ஆக்சுவலாக இந்த ஆட்டோவில் நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன் சார். இப்படி நின்றுட்டு இருந்தேன் நான் பாட்டு இப்படி நின்றுட்டு இருந்தேன். இவரும் வந்தாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி செயினை அவங்க அடகு வச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாப்பில். நான் ஏன்னு கேட்டேன். இல்லை போ, நான் செயினை வந்து வீட்டிலேருந்து திருட்டு வந்துட்டேன். சரி, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற சார்? நான் இங்கே ஆட்டோவில் நின்று பப்ஜி விளாண்டிருந்தேன் சார். ஆக்சுவலாக இவர் வந்தாப்பில் ஒரு செயினையும் ரெண்டு வளையலும் கொடுத்தாப்புல. அந்த ரெண்டு வளையலும் வேறு வேறு மாதிரி இருந்தது சரிங்களா? அப்போ நான் இது வந்து என்கிட்ட கொடுத்து அடகு வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாப்புல. முதல்ல செயினை காட்ட சொல்லுங்க. காட்டுங்க பாருங்க சார், செயின் யார் கையில் இருக்குன்னு பாருங்க. பாக்கெட்டு யாருக்கு? நான் அப்போயே கேட்டேன், இந்த செயின் வேறு மாதிரி இருக்குது, சரி இந்த வளையல் வேறு மாதிரி இருக்குது, இந்த வளையல் வேறு மாதிரி இருக்குது. திருப்பினா கேட சார். ஆக்சுவலாக இது என்னோடது. ஆமாம் சார். இங்கே சார் மொபைல் வச்சு நின்றுருந்தேன். ஏன் யார் வந்து யார் யார் செம்ம கடுப்பை யார் ஸ்மைல் பண்ணக்கூடாது? நான் யார் யார் சார் இங்கே வருங்க. இது என்னோடதே இல்லை ஆக்சுவலாக. அவருக்கு ஹெல்ப் வேணும், அவர் தான் லோக்கல், இல்லை நான் தான் லோக்கல்னு சொல்லிட்டு ஏன் வந்து ஹெல்ப் கேட்டாரு. கிழிச்சிங்க. நான் இங்கே வந்து பப்ஜி விளாண்டுருந்தேன், இவர் சும்மா தான் நிற்கு நிற்கிறேங்கிறாரு சார். நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னீங்க. யார் நான் சார்? ஒரு நிமிஷம் சார். ஏட்டையா சார் சார் வருஷம் ஏய் சைலண்டரா சார். என்ன சார் சார், நீங்க நீங்க தான் வந்தீங்க. கமிஷனர் நீங்க தான் வந்தீங்க. நான் இந்த ஏரியா லோக்கல், ஊருக்கு புதுசுன்னு சொன்னீங்க. ரெண்டு பேரும் இல்ல சம்ம கடை சார். ரெண்டு பேரும் உங்களோட ரெண்டு பேரும் கூட்டு கலவனீங்க சார். இந்த பரந்தாமோட பேரன் சார் நானு. ஏய் சார் எங்க சார்? சார் இது ஆக்சுவலா நான் சும்மா நின்னு இருக்கும் போது அவரா வந்து கொடுத்தாரு சார். ஏன் நைட் கேளுங்க சார், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேளுங்க கேளுங்க. இவன் வந்தான் சார், நான் என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுகிறேன் சரிங்களா? அவன் ஃப்ரெண்ட் பேரு கேளுங்க சார். ஹரிஷ் சார் இங்க தான் இருக்கறான். அவன் சினிமா கம்பெனில வர்க் பண்ணுகிறான் சார். அவன் வந்து நான் ஒரு டிராவல் கம்பெனி வச்சிருக்கேன், அந்த டிராவலுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் சொல்லிட்டு இது பண்ணி தரேன், புக்கிங் எல்லாம் பண்ணிக்கிறேன் சொன்னா. சரி வாடா அப்படின்னா. இந்த பையன் அங்கிருந்து வந்தான் சார். நான் ஊர்ல நாகப்பட்டினம் சொன்னா, காலேஜ்ல இங்க படிச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு கோல்டு இருக்கு, நான் அப்பயே சொன்னேன், பெரிய பெரிய கோல்டு லோன் ஷாப் இருக்குது. என்ன பரந்தாமோட பேரன் சார் நானே. நான் ஏன் சார் வரணும்? பரந்தாமன் பேரன் இந்த நான் ஏன் எடுக்கணும்? நான் ஏன் எடுக்கணும்னு கேக்குறேன். ரெண்டு பசங்க சொன்னாங்க வண்டி ஆர்சி புக் யார் பேர்? அண்ணன் பேர்ல இருக்கு சார். அதுவே
அவன் ஒரு இவ்வளவு நகை எடுத்துட்டு வந்து ஒன் டைம் வச்சு குடுத்து கேக்கணும். இங்க கடை இருக்குது, அவனுக்கு தெரியாதா? தெரியாதா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாதா? ப்ரூஃப் இல்ல சார். என்ன ப்ரூஃப் இல்ல? லோக்கல் அட்ரஸ் கேக்குறாங்க அப்படிங்கறா சார். சார் நான் லோக்கல் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படினா இல்ல ஏன் தப்பு என்ன சார்? இவன் ஒரு லூசு பையன் சார். என்ன அடிங்க சார்? அப்படியா உண்மையிலே போலீஸ் கிட்ட எப்படி அப்படின்னா நீங்க அப்படியே பொத்தி திட்டீங்களா சார்? நீயும் அப்படிதான் பண்ற? அப்படி பண்ணலாம் சார். அப்படி பண்ணலாம். நான் எதுக்கு முதல்ல திட்டு போய சார் கையில இருந்தா திட்டு போய சார் அவன் தான் சார் திட்டு போய அடிச்சனும் என்ன சொடுக்கு போட்டு பேசுற? ஏய் முத இந்த செயின் யாருடா? உங்க ரெண்டு பேரும் யாருது முத? சொல்லு. எனக்கு அப்புறம் எப்படி இந்த செயின் வந்துச்சீங்க? ஒழுங்கா சொன்னீங்கன்னா போலீஸ்க்கு போகுது சரிங்களா? விளையாடாதீங்க இல்லன்னு தெரியும். மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க பாருங்க சார். You are offering you so many kind of loans, would you like to buy some? Nejamana adina ey nadmala adiva kuda ana nejamana adina anna nejamana adina anna ipo vaangi idhu mari seri uttu kattata adichiruvom police kaaraga enna uttu katte ore nimisha kalathu mudiyum turn pannunga please turn pannunga please inga paருங்க sir enna da idala paருங்க sir sir tattoo kaiyila kuthirken kalathula kuthir idhu enna pramaada இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஏன் வயித்துல கூட குத்திருக்கீங்க? சார் இங்க பாருங்க சார் எனக்கு எதுவுமே இல்ல. என்னடா நான் பொறுக்கிடறமா? சார் டாட்டு குத்துற இப்ப ஃபேஷன் சார். என்ன ஃபேஷன்? இங்க குத்திக்க டாட்டு. இங்க குத்தி. இங்க இங்க குத்தி. ஏய் சரிட்டு வராது. ஸ்டேஷன் வாங்க சார். ஏய் இரு இரு நான் குத்திக்கலாம் பண்றாங்க. சார் மேல கை வைக்கானே சொல்லுங்க. பெரிய கலெக்டர் இரு. ஏய் பாருங்க சார். இந்த ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அடி அத்தா ஏய் ஏய் என்னடா என்னடா நீ அவ்ளோதான் தூக்கி போட்டுருவ மயிர புடுங்க போடா சார். நான் பிஹேவியர் பாருங்க எனக்கு
என்னால் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு டைஜஸ்ட் பண்ணனா ஜெலிசில் வாங்கி குடி. ஜெலிசில் அடிப்ப மேல கை வைக்க தெரியாது சொல்லுவீங்க. ஒரு காரு, இது கவரிங் செயின், கவரிங் வலையில அது ஒரு காரு. காருக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரியுதா? உங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லு. தெரியுதா உங்க ஃப்ரெண்டா? ஆமா, அவர் தான் உங்களை வந்து பிராங்க் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாரு. கோச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் தான் உங்களை பிராங்க் பண்ண சொன்னார். அவர் கல்யாணத்தில் போயிட்டு நீங்கள் சண்டை போட்டீங்களே, அந்த கார் இருக்குல்ல, அந்த காருக்குள்ள உட்காந்துருக்காருல, கேமரா வச்சுட்டு பிராங்க் பண்ணுறோம். நீங்கள் அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா? அவங்க கொஞ்சம் லோலாய் பண்ணீங்களா? நீங்கள் செய்ய சொன்னார், அதான் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு விட்டான். ஸோ நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் ஃபோன் நல்லா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு வாங்கினது பிரதர், பைக்கு சாவி குட்டிங்கன்னா கிளம்பிடுவாங்க.